हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. இது உங்களுடைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் வேலை வாய்ப்புக்காக ஆன்மீக தகவல் பார்த்து அந்த ஆன்மீக தகவல் மூலமான பூஜை புனஸ்காரங்களை கடைபிடித்து, சார் எனக்கு நல்லபடியான வேலைகள் கிடைச்சது, நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் கடைபிடித்தேன், எனக்கு மனசில் நல்ல மாற்றங்கள், குடும்பத்தில் நல்ல மாற்றம், இப்போ ரொம்ப தெல்ல தெளிவாக இருந்துருக்கு. ஒரு அம்மா ஜெர்மனியிலேருந்து சொல்லும்போது சொன்னாங்க, சார் இப்போ எங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் கிடச்சி, நீங்கள் சொன்ன ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணினோம், என் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், அந்த குழந்தை நடக்காத குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் பொழுது இதை தெய்வ சக்தியின் மூலமாக தான், உங்களை தான் நான் எப்பவும் நினச்சிப்போன்னு சொல்லலாம். இதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த பெரிய வெற்றி அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 15/10/2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம் மாலை 6:09 வரை, பின்பு பூராடம். இன்றைய திதி சஷ்டி, காலை 10:10 வரை, பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரை. சித்த யோகம் கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு. சரஸ்வதி ஆவாகனம், சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தத் பவதுமே சுதா. இந்த நவராத்திரியில் 3 நாட்கள் அம்பாளுக்கு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இப்படி 3 நாட்கள் அம்பாளுக்காக பிரிக்கப்பட்டு நவராத்திரியாகப்பட்டது கொண்டாடப்படுறது. தினம் தினம் மாலையில் நவராத்திரியினுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நவராத்திரி திருவிழா, சுமங்கலி ஆராதனை, லட்சார்ச்சனை, விளக்கு பூஜை, இப்படி பல்வேறு பூஜாராதனைகள் மூலமாக அம்பாளுக்கு நித்திய பிரகாரம் நம்ம பக்தியை செத்துன்னு இருக்கோம். இந்த பக்தியின் மூலமான பூர்ணமான அனுகிரகம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்து அம்பாளுடைய அனுகிரகத்தில் இன்னைக்கு உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, சில காரியங்கள் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப தெல்ல தெளிவாக செய்வோம். சில காரியங்களை எடுத்துட்டோம், ஆஹா எதனால் இதனால் எடுத்தோம், எதற்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினோம், எதற்காக இந்த இடம் வாங்கினோம், இதை வச்சுருந்தா நம்ம வேறு ஏதாவது பண்ணிட்டுருக்கலாமே, இந்த மாதிரி பல்வேறு யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். சில காரியங்களில் வெற்றிகள் நிச்சயம் கூடி வரும், சில காரியங்களில் இந்த விதமான சிந்தனைகள் மனசில் இருக்கும். ஒரு காரியம் பண்ணும் பொழுது தெரிந்தவாகிட்டேயோ இல்லை அம்மா அப்பா கிட்டேயோ இல்லை ரொம்ப யோசித்து முடிஞ்சா நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு நம்மளுடைய நேர காலம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செய்யும் பொழுது தடங்கள் போய் நிம்மதிகள் பெருகும். எதிலையுமே வெற்றி பெறணும் தான் நம்ம ஒவ்வொரு காரியமும் பண்ணோம். அந்த வெற்றி பெறத்துக்குண்டான எல்லா சோர்ஸையும், அதாவது 360 டிகிரி அதில் பயன்படுத்தி அதன் மூலமாக வெற்றி பெற்றோம் அப்படின்னா மனதில் ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும். மேஷராசி அன்பர்கள், இன்று எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் ரொம்ப முக்கியமான முடிவு, நல்லபடியான வெற்றி தரும். அந்த வெற்றிக்கு பிறருடைய கூட்டு பிரார்த்தனையும் பிறருடைய நம்பிக்கையான சில வார்த்தைகளும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு நீங்கள் முன்னின்று உதவிகளை செய்வீர். உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அவளுக்கு ஏதேனும் உதவி செய்யணும்னு செய்வீர். அதே சமயத்தில் நீங்கள் யாட்டியாவது உதவி கேட்கக்கூடிய இன்றைய தினத்தில் உங்களுக்கு லாபகரமான செய்திகள் கூடி வரும், தேடி வரும். பிரச்சனைகள் கொஞ்சமாக தீரும். சில நேரங்களில் எடுத்த காரியங்களை வெற்றியாக முடிச்சே ஆகணுமே, இது நமக்கு லாபம் இருக்கோ இல்லையோ நம்ம பேரை காப்பாற்றணுமேனு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் உண்டு, தடங்கல்கள் தீரும். இன்றைய தினத்தில் கடன் சம்பந்தமான பிரச்சனை இருந்த விஷயங்கள்லாம், யாரெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப அவளுக்கு அவசியம் கொடுத்தே ஆகணும்னு இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சரி செய்யக்கூடிய அற்புதமான நாள். ரிஷபராசி என்பர்களை கொடுத்த வாழ்க்கை காப்பாற்றுவதற்காக முயற்சிகள், மேலும் பெரும் முயற்சிகள் எடுப்பில் அதன் மூலமாக வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.
மிதுன ராசி அன்பர்களே, நன்மையான நாள். சின்ன சின்ன காரியங்கள் பார்த்துட்டேன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, இது குழந்தைகள் பார்த்துட்டேன்னா சில பேர்லாம் லீவ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவா. சில பேர் லீவ் எடுக்கிறதுக்கு வருத்தமே படமாட்டா. இது குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய வழக்கம். மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிர நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த மூன்று நட்சத்திரங்களும் கூடிய மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காரியங்களை கூட பெரிய முக்கியத்துவம் கொடுத்து, அந்த முக்கியத்துவத்தின் மூலமாக அந்த காரியத்தை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் ஒன்று தொடங்கிறது, அதில் யாரெல்லாம் போடுறது, அவளுக்கெல்லாம் நல்ல நேரம் இருக்கா, இவாளை சேர்த்து வச்சுண்டா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா, சொந்த பந்தங்களை வைத்து நம்ம தொழில் பண்ணலாமா, மனைவியின் பேரில் தொழில் பண்ணலாமா, குழந்தைகளின் பேரில் பண்ணலாமா, தாயாரின் பேரில் தொழில் பண்ணலாமா, இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து யோசித்து செய்வேல் தொழில் முறைகளில் வெற்றி அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு வாங்கி அவளுக்கு அதை தந்து அவள் அதை பயன்படுத்தும் போது மன திருப்திகள் தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம். திருமண தடைகள் ஏற்பட்டவாளுக்கு தடைகள் தீரும், திருமண வாய்ப்புகள் கூடி வரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணநாம வழிபாடு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராமநாம வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, சிரமங்கள் குறையும், பிரச்சனைகள் குறையும். சில நேரங்களில் மனதளவில் யோசிச்சுட்டு இருப்பேன், ஐயோ இவ்வளோ தடங்கள் இருந்துட்டு இருக்கே, இந்த தடங்களை மீறுறதுக்கு தெய்வ சக்தி மட்டும்தான் எனக்கு துணை நிற்கும். நிச்சயமாக உங்கள் உண்மையான எண்ணங்களுக்கு தெய்வ சக்தி என்றைக்குமே துணை இருக்கும். அதனால் கவலையே பட வேண்டாம், எல்லா காரியங்களும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், படிப்பு, ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, பாட்டு, இது போன்ற பல்வேறு விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாகவும், வெளிநாடு பிரயாணங்கள் கூடி வரும். விசா சம்பந்தமான பிரச்சனை இருந்துருக்கிறவளுக்கு அந்த பிரச்சனை தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு நபரின் மூலமான நல்ல செய்திகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் பெண்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்குறவா, ஆசிரியராக இருந்துருக்குறவா, கவர்மெண்ட் வேலை எதிர்பார்த்தவாளுக்கு கடகராசி அன்பர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். யாருக்கேனும் ரொம்ப உடம்பு முடியல, ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக வாளுக்கு பாதிக்கப்பட்டு இருக்குன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கவலையே வேண்டாம், ஆரோக்கியங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, ஒரு காரியம் நடந்துடுத்து அப்படின்னு சொன்னால் மனசில் நிம்மதி தானாக வந்துடும். அப்பா என் வயிற்றில் பாலை வார்த்தேன், என் மனசு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நிம்மதியாக இருக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நிறையா பிரச்சனை கொடுத்தவாளாக உங்களை விட்டு தள்ளி போயிடுவா. கால வேலைகளில் ஒரு சில காரியங்களில் சின்ன சின்ன டென்ஷன் படுவேன், திருப்பியும் சாதாரணமாக இன்றைய தினத்தை நிம்மதியாக கழிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். தொழில் முறைகளில் நல்ல வெற்றி, வேலையாட்கள் மூலமான நல்ல செய்திகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய புதிய தொழிலை பற்றிய சிந்தனைகள் இன்னைக்கு முடிந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வர்றது, தெய்வீக வழிபாடு பண்ணுறது, மேலும் மன நிம்மதியை பெருக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். சொந்த பந்தங்கள் மத்தியில் யாரேனும் உதவின்னு கேட்டு வந்தால் திருமண காரியங்கள், படிப்பு, மற்ற விஷயங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்து கொடுப்பீங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனை, வீடு, இடம், பொருள், வாகனங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, லாபங்கள் கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் பொருட்கள் வாங்கிறதுக்கு விசேஷமான நாள். புதிய புதிய பொருட்கள் வாங்கி ரொம்ப நாளாக மனசில் இந்த பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டுருக்கேன். அப்பா இப்போதான் எனக்கு நிம்மதின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பொருள் கிடைக்கும் பொழுது இருக்கக்கூடிய நிம்மதியே தனியாக இருந்துகிட்டு இருக்கும். பிறருக்காக பிறருக்காக பிறருக்காகனு ஒவ்வொன்றும் எடுத்து வச்சுருந்த நீங்கள் இன்றைக்கி தான் உங்களுக்காக ஏதேனும் வாங்கிறதுக்குண்டான நாளாக இருந்துகிட்டு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். வியாபாரத்துக்காக பிரயாணம் செய்கிறவாளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு சில நேரங்களில் நல்ல மனிதர்கள் கூட சேரும் பொழுது நல்ல விதமான சில ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்மறையான ஆட்கள்கிட்ட பழகும்போது உங்கள் குடும்பத்திலேயே வாட்டெல்லாம் சேராதீங்க, இவங்ககிட்ட சேராதீங்க, இவங்ககிட்ட பேசாதீங்க,
அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் போது அதை எடுத்துண்டு இனி வரக்கூடிய காலங்களில் யார்கிட்ட சேரணும் யார்கிட்ட பேசப்படாதுங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்து வச்சுட்டேன்னா நிச்சயம் இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றிகள் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. துலா ராசி என்பவர்களே சுகமான நாள், நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும். திருமணத்துக்காக ரொம்ப நாள திருமணம் தடைகள் ஆயிண்டே இருக்கு. இங்கே ஜாதகம் ஒத்து வந்தால் அங்கே ஒத்து வர்றதில்லை, இங்கே ஜாதகம் சரியாக வந்ததுன்னா அங்காவா சொல்கிறது கிடையாது. ஆள் நன்னா இருந்தால் பார்க்கறதுக்கு நன்னா இருக்கா அப்படின்னு சொன்னால் படிப்பு ரீதியான தடங்கள் இருக்கு. படிப்பு ரீதியான தடங்கள் இருந்தால் வேலை வாய்ப்பு சரியில்லை. இந்த மாதிரி திருமண சம்பந்தமான தடங்கள் இருந்தவாளுக்கு தடங்கள் தீர்ந்து நல்ல வரம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அந்த வரன் வரமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. தடைகள் தீரும். துளாராசி என்பவர்களுக்கு காலை வேலைகளில் சில நேரங்களில் சில மன கசப்புகள் இருந்தாலும் மத்திய வேலைகளில் நல்ல அற்புதமான செய்திகள் காத்துட்ருக்கு. வேலை வாய்ப்பு இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான நாள். முறையான பல விஷயங்களை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் போகும் பொழுது நம்ம அந்த ஹெல்மெட் எடுத்துக்கிறது கிடையாது, அதே மாதிரி பேப்பர்ஸை சரியாக வச்சுக்கிறது கிடையாது. இதனாலேயே எதோ இடத்துல நம்ம வந்து சரியாவா வந்து கேட்குறா அப்படின்னு சொன்னால் ஐயோ இன்றைக்கி நான் ஃபைன் கட்டிட்டேன், இன்றைக்கி நாள் எனக்கு என்ன இப்படி இருக்கேன்னு வருத்தம். நீங்கள் தான் சரியாக எடுத்துகிட்டு போகல, அதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. அதனால் காலை வேலைகளில் எல்லா விஷயங்களும் நம்ம சரியாக பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்து எடுத்து வச்சுட்டு செயல்பட்டா இன்றைய தினம் துலாராசி என்பவர்களுக்கு வெற்றிகரமான தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே மேன்மை கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நல்ல நல்ல காரியங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தூர பிரயாணம் பிரயாணத்தின் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரும். படிப்புக்காக வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வேலைக்காக வெளிநாடு போகணும், இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். வியாபாரங்களில் முன்ன ஏற்பட்ட ஒரு அனுபவம், அதாவது இந்த மாதிரி தப்புகள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், யாரெல்லாம் கேட்குறாலோ எடுத்து கொடுத்துட்டோம், இவா சரியானவாளா சரியா இல்லாதவாளான்னு பார்க்காமையே நான் வா கூட வியாபாரம் பண்ணிவிட்டேன், இனிமே இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமா இருந்து செயல்படுவேன், நல்ல பலன்கள் உண்டு. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், வேலைக்கு போகலாமா ஏதேனும் தொழில் பண்ணலாமாங்கிற யோசனைகள் குழப்பமாக இருந்தவாளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட கேட்டு அவா எதை உறுதியாக சொல்கிறாலோ அதை எடுத்து பண்ணுங்கோ, நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நேயர்களே நிறைய காரியங்களில் போட்டி போட்டவா, உங்கள்கிட்ட போட்டி போட்டவாள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி போயிடுவா. ஏன்னா உங்களுடைய முயற்சியும் வேலை வாய்ப்பு அப்படி ஏழரசனி மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னும் 10 மடங்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இருப்பினும் குரு விரய குருன்னு சொல்லுவா, நல்லது தான் குரு, ஆனால் குரு விரயமாக எடுத்தால் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டுன்னு இருக்கிறவங்களுக்குலாம் கவலையே பட வேண்டாம். இந்த விரய குருவில் சுப விரயம்தான் ஏற்படும். சுப விரயம்னா என்ன, வீடு இடம் பொருள் வாகனங்கள் திருமணம் கல்விக்காக செலவு பண்ணுறது குழந்தை வரம் பெறது, இது போன்ற சுப விரயங்கள் தனுராசி அன்பர்களுக்கு. நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழில் செஞ்சுட்டுருக்கிறவா கேட்டரிங் சம்பந்தமான ஆன்லைன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கார்மெண்ட்ஸ் துணி சம்பந்தமாக ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். தனுராசி என்பவர்களுக்கு மனக்கசப்பு போய் மன தெளிவு உண்டாகும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே நல்ல நல்ல செயல் புரியறதுக்குண்டான அற்புதமான நாள். யார் ஏதேனும் உதவின்னு கேட்டு வரவாளுக்கு அவளுடைய சிரமம் அறிந்து உடனே உதவி செய்வேன், அவள் ஆசீர்வாதம் உங்களை பூர்ணமாக காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல காரியம் பூஜை புனஸ்காரம், அதே மாதிரி ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது, அதேமாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுறது. அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னார், சார் நான் பெருசாக சாமியெல்லாம் கும்பிடல, ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஒன்று பண்ணினேன், என் வாழ்க்கையில் என் குழந்தைய சரியாக வளர்த்தேன் சார், இவாளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தேன். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா என் கணவர் அவருக்கு எல்லா விஷயங்களும் நான் கூட மாட இருந்து உதவி செய்தேன். கணவருடைய அம்மா அப்பா
இவாள ரொம்ப அழகா பார்த்துட்டா, அவ வயசான காலத்துல கூடவே இருந்து மருத்துவ உதவிகள் பூரா செய்து கொடுத்தேன், இதனாலேயே என்னுடைய பாதி வாழ்க்கையை நான் கழிச்சேன் சார், எனக்கு ஒரு மன நிம்மதி என்னன்னா என் குடும்பம் இப்போ நன்னா இருக்கும், இதுதான் சார் எனக்கு பெரிய மன நிம்மதினு சொன்னான். இந்த மாதிரி மன தெளிவாக ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப அழகாக ஸ்ரத்தையாக எடுத்து பண்ணுவேன். மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய வெற்றிகள் காத்துன்ருக்கு. மேலும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக திட்டம் போட்டு செயல்படக்கூடியதாக இருக்கும். பல பேர் பார்த்துட்டேன்னா சந்தேகம், என்னடா இது வா அமைதியாகவே இருந்துட்டு இருக்காளே, ஜெயிப்பாளா, நல்ல முன்னேற்றங்களுக்கு வருவாளாங்கிற எண்ணங்கள் இருக்கும். நிச்சயம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் வெற்றியை நோக்கியே இருந்துட்டு இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ஆக்கப்பூர்வமான எல்லா காரியங்களும் எடுத்து பண்ணுவேன். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடு பிறரை கவரும் வண்ணம் இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாளாக சந்திக்காத பல மனிதர்களை பற்றி யோசிப்பேல் சட்டுன்னு அவள் ஃபோன் பண்ணுவா, அவளை பார்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் இன்றைய தினம் ஏற்படும். நல்ல நல்ல நண்பர்கள் கூட சேர்ந்து தொழில் பண்ணி அந்த தொழிலில் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, ஃபாரெக்ஸில் இருக்கிறவங்க, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னு சொன்னால் ஒரு கம்பெனி வச்சு நடத்தின்னு இருக்கவங்க, இண்டஸ்ட்ரியில் வச்சு நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் ரீதியான ஒவ்வொரு படியாக அபிவிருத்தி ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். கும்பராசி என்பவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். சொந்த பந்த மத்தியில் சில நேரங்கள் நல்லதும் சொல்லுவாள், எதிர்மறையானதும் சொல்லுவாள். நல்லதை எடுத்துக்கணும், எதிர்மறையானதை தட்டி கழிச்சிடணும். இப்படி இருக்கும் பொழுது பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு இதை கொடுத்து நம்ம குடும்பத்தில் சில சில பிரளயங்கள் ஏற்படுத்தி விடுவா. அதனால் அவளை பற்றி கண்டுக்கவே வேண்டாம். கும்பராசி என்பவர்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியம் சரியான காரியம், தான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாசக்தி வழிபாடு, அம்பாள் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, ரொம்ப அன்பானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ரொம்ப நாள் வராத வாடிக்கையாளரை சந்திக்கிறதுக்குண்டானதாகும். அந்த வாடிக்கையாளர் மூலமாக புதிய 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 ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை, இன்டர்வியூ அட்டன் பண்ண வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. அரசியல் ரீதியான முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கை புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், முந்தியெல்லாம் நல்லா இருந்தது, இப்போ மட்டும் சரியில்லாமல் இருக்குன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கைலாம் அந்த பிஸ்னஸில் மேலும் 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 பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். மகாலட்சுமியுடைய பூர்ணமான அனுகிரகங்கள் தேடி வரும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும். மீனராசி என்பவர்களுக்கு சிறு சிறு காரியங்களில் சிறு சிறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அது பின்னாட்களில் பெருசாக வரும். இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவா, நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவா, அல்ல ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவா, இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டு பின்னாடி பெருநிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அற்புதமான நட்சத்திரம், அற்புதமான யோகங்கள் கூடக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் யாரேனும் எதேனும் உங்களை பற்றி பேசும்பொழுது மனக்கசப்புகள் இருக்கும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மனசில் எது திடகாத்திரமாக தெரியுதோ அவள் சொன்னங்காட்டி நீங்கள் இப்படி ஆயிருப்போரெல்லாம் கிடையவே கிடையாது. மனசில் எது திடகாத்திரமாக படுறதோ அதை மட்டும் செஞ்சால் நிச்சயம் நல்ல பலன்கள் தேடி வரும். மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் அந்த எதிரிகளாக இருக்கக்கூடியவா கூட ஒற்றுமையாக மாறுறதுக்குண்டானதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பயம் போயிடும். யாட்டேன்னு ஏதாவது காரியங்கள் கேட்டால் கூட அவள் நம்மளுக்கு அனுகூல்யமாக செய்கிறதுக்குண்டான அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி அப்படிங்கிறது இருக்குது. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. ஷாக்கினி மித்ர ரூபிணி, ஓம் ஷாக்கினி மித்ர ரூபிணி. இந்த மந்திரத்தை தினமும் கார்த்தால 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 6:30 முடிஞ்ச அளவுக்கு 108 தடவை சொல்லிக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளோ எவ்வளவுக்கு எவ்வளோ எவ்வளவுக்கு எவ்வளோ உரு ஏத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த மந்திரத்தில் பலனுண்டான், பயங்கள் போகும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப தெரிந்த ஒருத்தர்கிட்ட ஏதேனும் உதவின்னு கேட்க போறல், அந்த உதவின்னு கேட்க போகக்கூடிய அந்த சமயம் பார்த்துட்டுலாம் அவ உங்களுக்கு அனுகூல்யமாக சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மந்திரம் ரொம்ப அழகாக பயன்படுத்தப்படும். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ரொம்ப அற்புதமான மந்திரம் பற்றி சொல்லியிருக்கேன். இந்த மந்திரத்தை ரொம்ப அழகாக காதில் வாங்கிட்டு தினந்தினம் கார்த்தால 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே ஜபிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ள நல்ல மந்திரத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட
பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றுவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷே. நன்றி, வணக்கம்.